வணக்கம். லியோ படத்துடைய ஆர்டினரி அப்படின்ற ஒரு பாடல் பரபரப்பாக பேசப்பட்டது. அதெல்லாம் வந்து ரிங் டோனாக வச்சுக்கோங்க, நீங்கள் காலர் டியூனாக வச்சுக்கிற அளவுக்கு வந்து அந்த பாடல் அப்படி ஒரு ரீச் ஆச்சு. என்னையா அது ஒரு புது இசையாக இருக்குது. அனிருத் வந்து வெரைட்டியாக அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணுச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, தொடர்ந்து அனிருத் வந்து இந்த பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு புகழுடைய உச்சிக்கு போயிட்டார். சம்பளமும் பார்த்திங்கன்னா கோடிகளில் எகிரிக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்டினரி சாங்கை கேட்ட சில ரசிகர்கள், ஏன்னா இன்றைக்கி அதாவது வந்து மீடியான்து வந்து ஒரு பறந்து விரிந்த பிரபஞ்ச லெவலுக்கு வந்து போயிடுச்சு. உலக லெவல்லாம் தாண்டி பிரபஞ்ச லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் நீங்கள் எங்கேருந்து இதை எடுத்தீங்க, எந்த இடத்துல நீங்கள் இதை சொருகிருக்கிறீங்க, இதெல்லாம் மிக தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே நபர்கள் வந்து ரசிகர்கள் தான். அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆஹா, இது ஒரு ஸ்பெயினிஷ் ஆல்பத்திலிருந்து அப்பட்டமாக அடிக்கப்பட்ட சாங் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. தெரிய ஆரம்பிக்குது. திரும்பவும் ஓட்டி பார்க்குறாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெயினிஷ் ஆல்பத்துலேருந்து மிகச்சரியாக கையாளப்பட்ட ஒரு பாடல். அதாவது இன்ஸ்பயரில் நீங்கள் அங்கங்கே எடுத்து சில பீட் எடுத்து யூஸ் பண்ணலாம், சில டியூன்கள் போடலாம், சில பிட்டுகளை வந்து நீங்கள் ரைட்டு போட்டுக்கலாம். இது காலகாலமாக நடக்கிறது வந்து, அதாவது வந்து முழுசாக ஒருத்தருக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே பண்ணின்ற அவசியம் இல்லை. சில சமயம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்க அந்த ஆல்பத்தை கேட்ட இன்ஸ்பயரில் கூட இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஆல்பத்துலேருந்து ஒரு பாடலை அப்படியே உருவி கிட்டத்தட்ட 90% இந்த ஆர்டினரி சாங் பண்ணப்பட்டு இருக்குதுன்னு அந்த ஸ்பெயினிஷ் இசையமைப்பாளர்களே அவருடைய இன்ஸ்டாவில் போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிங்க்கையும் தூக்கி போடுறாங்க. அவர் பாருங்கள் வந்து அந்த ஸ்பெயினிஷ் ஆல்பம் இசையமைப்பாளருக்கு இந்தியா தெரியும், இந்தியாவில் சவுத் இந்தியாவில் அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சினிமா இருக்குது, இங்கே நம்ம பாட்டை ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பித்தோம் அவரும் கேட்டு பார்க்குறாரு. ஆமாம் சாமி, அப்படியே தூக்கி இதை வந்து போட்டிருக்காங்களே, எங்ககிட்ட வந்து எந்தவித காப்புரிமையும் காப்பிரைட்டும் வாங்கலை, எங்கள் டீம் கிட்ட எந்த காப்பிரைட்டும் பேசலை, ஆனாலும் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் எந்த பதிலும் பேசலை. இது சம்மந்தமான அப்புறமா பேசுகிறேன்னு அவர் கொஞ்சம் பிஸியான மியூசிக் டைரக்டர் பொழுது அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. இப்போ தொடர்ச்சியாக அனிருத் மேலே அந்த விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம்? ஏன்னா சமீபத்தில் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, இளையராஜாவும் ஏ ரகுமானும் கலந்த ஒரு கலைவி தான் அனிருத்னு. சமீபமாக வந்து அந்த பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் வந்து பட்டய கலப்பந்து அவருடைய பாடல் தான். ஏன்னா ஜெயிலர் படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு போல்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், அனிருத் இல்லைன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவின்னு. அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பெருமையும் அனிருத்துக்கு சேர்ந்த ஒரு விஷயம். இவ்வளோ பெருமைக்கும் சொந்தக்கார தொடர்ச்சியாக நீங்கள் மீடியாக்களில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலருடைய அடுத்த பாதியை வந்து நிமிர்ந்து உட்கார வச்சவர் வந்து அனிருத் தான் வந்து விமர்சனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இந்த லியோவே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் இதையெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிறவர் அனிருத்னு சொல்லியிருந்த நேரத்தில் இது வந்து திருஷ்டிப்பட்ட மாதிரி கூட சொல்ல தேவையில்லை. இது எப்படி ஒரு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க? அப்புறம் ராக் ஸ்டார்னு வேறு பட்டம், 10 கோடியுமேகளை சம்பளம் ஒரு படத்திற்கு. இந்த நேரம் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இளையராஜா வந்து 1000 படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டார். கணக்கில் அடங்கா பாடல்களை வந்து அவர் வந்து டியூன் போட்டு பாடலாக்கி இன்றைக்கி வரைக்கும் எவர்கிரீன். ராஜா சார் பாட்டுனாலே அது வேறு விதம். அவரே கூட சில பாடல்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி போட்டிருக்கார். அது அப்பட்டமாக சொல்லியிருக்கார், நான் எம்எஸ்வி அண்ணனுடைய பாதிப்பில் தான் இந்த பாட்டை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கோவர்தன் ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் போட்ட ஒரு மியூசிக்கோடைய பாடலோடைய அந்த பாதிப்பில் மீளாமல் தான் இந்த பாட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பாடல்கள்னு வச்சுங்க, அதில் சொற்பமாக ஒரு 10 பாடல்களில் அவர் வந்து இது மாதிரி காப்பி இல்லைன்னா இன்ஸ்பயர் அதை வந்து ஓப்பனாக மேடையில் ஒத்துருக்காரு. மீதி பாடல்கள் முழுக்க அவருடைய அந்த மூலையில் அவருடைய அந்த இசை ஞானத்திலிருந்து உதித்தது தான் அது. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து அவருடைய அந்த ரேஞ்ச் அப்படி குறைஞ்சி போயிருக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் அனிருத் ஜிவி பிரகாஷ் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள், ஆனால் ராஜா தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த சமயங்கள் அவர் பீக்கில் இருந்த சமயத்தில் வரிசையாக அப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து அப்படி வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வரிசை கட்டின்னு நிற்பாங்களாம் வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் இவருடைய காட்சி, அதாவது இளையராஜாவுடைய பாடல் கிடச்சிட்டா போதும் அடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம்யா அப்படின்ற அளவுக்கு வந்து
அப்போது நோட்ஸ் எழுதுவார் அவர், இன்னமும் நோட்ஸ் எழுதுவார். அந்த நோட்ஸ் எழுதும் பொழுது இந்த ரீ ரெக்கார்டிங்கோ பாடலுக்கோ நோட்ஸ் எழுதிட்ட பிறகு தான் அவர் கம்போசிங்கே போவார். அப்படி எழுதும் போது சில சரியாக வரலன்னா அதை கசக்கி அப்படி டஸ்ட்பினில் போட்டுருவாராம். டஸ்ட்பினில் போட்டு 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 இது பண்ணிவிடுவார். அந்த போட்ட கசக்கி போட்ட அந்த நோட்ஸை எடுத்து எடுத்து ஒருத்தர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவர் அவர் பேட்டிலே சொல்லியிருக்கார், அவருடைய உறவினர் தான். அதை விடுங்க வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, வேண்டாம்னு சொன்ன அந்த டியூனே அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஆயிருக்கு அப்படின் பொழுது அவர் மெனக்கெட்டுன்னு போட்ட அந்த டியூன் அந்த பாடல்கள்லாம் எவ்வளோ பெரிய இட்டுங்க, அதை மாற்றுக்கிறதே கிடையாது வந்து. அதுதான், ஏன்னா அவர் கூட இப்போ சமீபமாக சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவருடைய பாடல்களை எடுத்து அவருடைய மியூசிக் எடுத்து யாராவது பயன்படுத்தினா காப்பிரைட் அடிக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்தை காப்புரிமை வாங்கியிருந்தார். அதெல்லாம் கூட நிறைய பேர் விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. இளையராஜாவுக்கும் ஆசை வந்துடுச்சு, பேராசை வந்துடுச்சு, பாரு இவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு, ஆனாலும் வந்து அவருடைய சாங்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து காப்பிரைட் பிரச்சனை இது பண்ணுறாரு அப்படின்னு. அவர் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குது இதெல்லாம், ஆரம்பத்துலேயே அவர் பண்ணியிருக்கணும். அந்த ஆரம்பத்தில் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவருடைய பாடல்களில் அவருடைய டியூனை எவ்வளோ பேர் திருடிலாம் வந்து படத்துக்கு போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவர் கண்டுக்கல. ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ பிஸியில் இருந்திருக்காரு. அந்த சமயம் ஒரு சம்பவம், ஒரு தகவல் ஒன்று, ஒரு சம்பவம், ஒரு ப்ரொடியூசர் இளையராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து, ஆனால் கம்மி படம் தான் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் வச்சு படம் எடுத்துட்டார். எடுத்துட்டு எடுத்தது வரைக்கும் இந்த டபுள் பாசிட்டிவ் போட்டு பார்த்துருக்காரு. போட்டு பார்த்தா அவ்வளோவும் குப்பை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடு அடமானம் வச்சு இருந்த சொத்து பத்தெல்லாம் வந்து விற்று, மனைவியோடைய நகையெல்லாம் வந்து விற்று அந்த படத்தை எடுத்தாச்சு. அந்த டைரக்டர் நம்பி எடுத்து முடித்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து சில நண்பர்கள்லாம் காமிக்கும் போது இது ஒன்றரை ஷோ கூட ஓடாது, இந்த படத்தை காப்பாற்றினா ஒரே வழி இசைஞானி இளையராஜா, வேறு வழியே கிடையாதுன்னு நேராக வந்து சாஷ்டானகமாக இளையராஜா காலில் அவர் விழுந்தோடனே பதறி போகிறார் இளையராஜா. என்ன என்னங்க, ஏங்க என்னங்க, எழுந்துருங்க எழுந்துருங்கன்னொடனே கண்ணிலேருந்து தண்ணீராக வழியுது. தன்னை எடுத்த படத்தை பற்றி சொல்கிறாரு, வீட்டை விற்றதை பற்றி, பொண்டாட்டி நகையை விற்றதை பற்றிலாம் சொல்லி அழறார். வந்து அழாதீங்க, முதல்ல உக்காருங்கன்றார். உக்காருங்க, என்ன ஆகிடுச்சுன்னு சரி அந்த அந்த ரீலில் கொண்டு வந்து சொல்லி அவர் ஸ்டுடியோவில் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தோன்னே இது எந்த எமையா டைரக்டர் எடுத்தான் அது அப்படின்னு கேட்குறாரு. டைரக்டர் நம்பி மோசமாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்பு. நீ ஒன்று வேணா நைட்டு போய் நீ நிம்மதியாக தூங்கு, இந்த படத்தை ஓட வைக்கிறது என் பொறுப்பு, நீ போ அப்படின்றார். உண்மையிலே இளையராஜாவுடைய அந்த மியூசிக்கு மேஜிக்னு வாங்கலீங்கள, அந்த படத்துக்கு அப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. அந்த படம் பேர் சொல்ல விரும்பவில்லை நான், ஏன்னா அது சொன்னால் அந்த ப்ரொடியூசர் யாரும் தெரிஞ்சு போயிடும், அவர் வேணாம், இது நடந்தது உண்மை சத்தியம் இதுதான். அப்படி இளையராஜா அவருடைய சொந்த மூளையிலிருந்து உதித்த அந்த டியூன் தான், அந்த மியூசிக் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் தேனிசை தென்ற தேவா அவர் வந்து நான் இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ ஒரு விஷயத்த சொன்னார். வந்து சார் ஒரு நாள் ஆசை படத்தில் நான் கமிட் ஆகிட்டேன், வசந்த் சார் ஃபோன் பண்ணி தேவா சார் இதை தான் நீங்கள் மியூசிக் பண்ண போகிறீங்க இந்த படத்துக்கு அப்படின்றார். அஜித் தான் ஹீரோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் ஷாக்கு. ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆலயம் ஸ்ரீராம், மணிரத்னம் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள், ஏறக்குறைய மணிரத்னம் படம் மாதிரி கூட சொல்லலாங்களே அவங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க நினச்சா இளையராஜா சாரை வச்சுக்கலாம், வேறு இது பண்ணலாம், வேறு மியூசிக் டைரக்டரில் இது பண்ணலாம், நார்த்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வரலாம். ஆனால் நான் வந்து லோ பட்ஜெட் படங்களுக்கு இது மாதிரி கிராமத்து சப்ஜெக்டுக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன், என்ன வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்டு, ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இது அஜித்துன்னு நடிக்கிறாரு, அஜித் வந்துட்டார் அந்த ஆசை டைம்லாம் வந்து ஒரு பீக்கில் வந்துட்டார். இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆச்சரியம். அப்போது இவருடைய வசந்தோடைய உதவியாளர் எஜ்ஜே சூர்யா வந்து ஒரு 20-25 ஆடியோ கேசட்டு, நீங்கள் அந்த காலகட்டத்தில் தான் ஆடியோ கேசட்டாக இருக்கும், அப்புறம் வந்து சிடி டிவிடி இப்படியாக மாறிச்சு வந்து அந்த கேசட்டை கொண்டு வந்து இப்படி மேலே வச்சுட்டு எவ்வளோ அத்தனையும் வந்து ஆங்கில படத்தினுடைய மியூசிக் ஆல்பம் சார் வசந்த் சார் உங்ககிட்ட சொன்னார், இதை பயன்படுத்திக்க சொன்னார் அப்படின்னு. இந்த வார்த்தை பாருங்கள், பயன்படுத்திக்க சொன்னார் அப்படின்னு. இதில் அப்படியே உருவி நீங்கள் போட வேணாம், நீங்கள் போடும்பொழுது இதில் என்னென்ன தேவையோ அந்த இசையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதை ஓப்பனாக சொன்னவர் தான் வந்து தேவா. அதுக்கு காரணம் சொன்னது என்னென்னா, சார் நான் ஒரு நார்த்து மெட்ராஸில் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் கானா பாட்டு பாடிக்கிட்டு மெட்ராஸ் பையனாக வளர்ந்தவன் நான், சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு மாத சம்பளத்துக்கு மியூசிக் ஆசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இதுதான் வாழ்க்கையோட உச்சம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் மாதிரி தானே அது வந்து, அப்படி கிடச்சிது. நானும் எங்கள் பிரதர்ஸ் தபே இது சபேஷ் முரளி சம்பத்து
இவங்கெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பொட்டியை வச்சுன்னு ஒரு ஆர்மெண்ட் எடுத்து வச்சுன்னு நாங்கள் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சினிமா எங்களுக்கு எதிர்பார்க்காமல் கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு, அது கடவுளுக்கு பெரிய நன்றி. எனக்கு பெரிய சங்கீத ஞானம்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை போடுவேன்னு, அது பெரிய சங்கீதமாக அது ஒரு அது பாட வர எஸ்பிபிலாம் சொல்லியிருக்காரு, தேவா நீங்கள் போட்டிருக்கிறது என்ன ராகம் தெரியுமான்னு சொல்லும்பொழுது தான் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி வந்த எனக்கு வந்து இது மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த இந்த ஊக்கம்தான். இது நான் வந்து மொத்தமாக அதுலேருந்து ஆல்பத்துலேருந்து திருட்டலை சார். நான் அதில் தேவையான ஒரு விஷயத்தை சேர்த்து என்னுடைய அறிவு இந்த கானாவோடு சேர்த்து இந்த ராக்கிம் கலந்து இந்த மாதிரியான மியூசிக் இந்த பேக்ரவுண்ட்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு ஓப்பனாக சொன்னது இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல தான் தேவா இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாருன்னா அந்த இதுதான், அந்த ஓப்பனாக பேசுகிற ஒரு விஷயந்தான். குறிப்பாக இந்த அண்ணாமலை படத்திற்கு யார் மியூசிக்னு ரஜினி கேட்குறாரு. ரஜினி கேட்டவுடனே சுரேஷ் கிருஷ்ணா தேவான்னு சொல்கிறாரு. அவர் ரஜினி அப்படியே இதுவாகிறாரு. ஏன்னா பீக்கில் இருக்கார் இளையராஜா. ரஜினி போய் சொன்னால் இளையராஜா மற்ற படங்களை நிறுத்திட்டு கூட அவருக்கு வந்து மியூசிக் பண்ணி தருவார். பல மேடைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இளையராஜாவும் ரஜினிகாந்தும் அந்த சாமி சாமின்னு பேசுகிற அந்த உரையாடல் இருக்கு இல்லைங்களா. அது ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்தது வந்து அப்படி இருக்கும்போது ஏன் தேவா ஏன் கேட்குறாரு வந்து சார், சி சென்டரில் அதிகமாக ரீச் ஆகக்கூடியது அவருடைய மியூசிக் தான். இந்த கதைக்கு வந்து ஒரு சி சென்டர் லெவலுக்கு வந்து ஒரு மியூசிக் ஒரு பாடல் தேவைப்படுது, அதுக்கு நாங்களாம் பேசி தேவான் முடிவு பண்ணோம். அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் விஷயத்தில் தலையிட மாட்டார். ஆனாலும் சின்ன தயக்கம் இருக்கிறத சுரேஷ் கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டு சார் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குல்ல இந்த படத்தில், அந்த பாட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கொடுங்க நீங்கள்னொன்னே தேவா அதை மியூசிக் இதெல்லாம் போட்டு அந்த சாங்கே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கேசட் எடுத்துமே ரஜினிகிட்ட போட்டு காமிக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்டவர் ரஜினி அப்படியே எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் அப்படின்றார். கையில் இந்த சிகரெட் அப்படியே அணைச்சிட்டு சொல்கிறாப்புல அந்த பாட்டு தான் வந்து வந்தேண்டா பால்காரன். இன்றைக்கி வரைக்கும் எவர் கிரீன். அந்த வைரமுத்துவோடைய வைர வரிகளும் அதுக்கு ஒரு காரணம். அதே சமயம் பாட்ஷா நான் ஆட்டோக்காரன் ஆட்டோங்கிற சமயத்தில் சரஸ்வதி பூஜைக்கான அந்த பூஜையெல்லாம் நடந்தது, ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் இந்த பாட்டு தாங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படியாப்பட்ட தேவா திரும்பவும் போய் ரஜினி படத்துக்கு நிற்கணும், அப்புறமா வந்து கமல் படத்துக்கு பண்ணணும். ஏன்னா அபய் சர்மிகை அவர் தான், விஜய் படத்துக்கு போய் கால்ஷீட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப ராமராஜனுக்கு படம் பண்ணார், சாதாரண ஒருத்தருக்கு வந்து படம் பண்ணி கொடுத்தாரு, புதுமுக ஹீரோவுக்கு படம் பண்ணார். தன்னிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர். நீங்கள் அனிருத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தொடர்ச்சியாக நான் பெரிய படங்கள் தான் பண்ணுவேன், பெரிய மாஸ் ஹீரோவுக்கு தான் படம் பண்ணுவேன் இப்படிலாம் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்டயே ஒரு நல்ல குணத்தை ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். நான் வந்து மற்ற மியூசிக் டைரக்டருடைய பாட கூப்பிட்டாங்கன்னா அந்த டியூன் நல்லா இருந்தது, அந்த பாட்டு நல்லா இருந்தது, அது சம்பளமாக வாங்குறது இல்லைன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் வந்து அப்பட்டமாக ஒரு காப்பி அடித்து இந்த பாட்டை பண்ணோம்னு என்ன அவசியம்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரசிகர்கள்லாம் சேர்ந்து அந்த ஸ்பானிஷ் இசையமைப்பாளர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா உண்மை அதுதான். அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன்ற லெவலில் ஆகி போச்சு வந்து. இனி வரும் காலகட்டங்களில் நமக்கான ஒரு மூளைன்னு இருக்கு இல்லையா, சொந்த மூளை, அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு கிடையாது வந்து. இன்றைக்கி வந்து ராக் ஸ்டார்னு உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க, கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணுறீங்க, தளபதிக்கு படம் பண்ணுறீங்க, அல்டிமேட் ஸ்டாருக்கு படம் பண்ணுறீங்க, உலகநாயகனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே இறங்கி வந்து சாதாரண புதுமுக ஹீரோவுக்கும் படம் பண்ணுங்கள் அப்படி. அதுதான் உங்ககிட்ட கேட்குறது.